புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதமானதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளான வானக்கன்காடு கோட்டைக்காடு கருங்காக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் வாழை சாகுபடி அதிகளவில் நடைபெறுகிறது இந்நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன இதனால் ஒரே நாளில் தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வாழை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தின் தென்பகுதி முழுவதும் பிரதான தொழிலாக முருங்கை விவசாயம் இருந்து வருகிறது இந்நிலையில் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முருங்கை மரங்கள் சேதமடைந்தன இதன் காரணமாக முருங்கை விவசாயத்தை நம்பியுள்ள நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வேதனையில் உள்ளனர் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்கள் பகுதி மக்களுடைய விவசாயமே மெயினாக முருங்கை தான் அந்த பயிரை தவிர்த்து வேறு பயிரே இல்லை இதில் நாங்கள் என்றைக்கு பெரிய இழப்பு என்ன இழப்புன்னா இந்த மரம் இப்போ விழுந்ததில் என்னமோ இதை உருவாக்குறதுக்கு ஒரு வருடங்கள் ஆகும் இந்த ஆறாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் மட்டும்தான் நாங்கள் இதில் இன்கமே எடுப்போம் இப்போ இந்த பதினையாயிரம் மரத்துக்குள்ள விவசாயிகள் கம்ப்ளீட்டாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க குத்தைக்கு எடுத்தவங்கலாம் அந்த பரிதாபம் அப்படி ஒரு அவல விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சூறைக்காற்றால் வாழை மரங்கள் அகத்தி மரங்கள் சேதமடைந்ததை அடுத்து விடிய அரசு உதவி செய்ய வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார் ராமசாமிபுரத்தைச் சேர்ந்த விவசாயி சோலை பாண்டி பாளையம்பட்டி தீர்த்தக்கரை பகுதியில் இரண்டு ஏக்கரில் பப்பாளி அகத்தி வாழை உள்ளிட்டவைகளை பயிரிட்டு விவசாயம் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் சுற்றுவட்டார பகுதியில் பயங்கர சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் ஐம்பதற்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் வாழை உள்ளிட்டவை முறிந்து சேதமடைந்துள்ளது இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் விவசாயி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார் திருத்தக்கரையில் வந்து ரெண்டு ஏக்கர் சாவித்து பிடிச்சி விவசாயம் பார்க்குறோம் இதை இந்த விவசாயத்தை வச்சு தான் கீரை பப்பாளி வாழை மரம் போட்டிருக்கோம் முந்தானத்து பேஞ்ச பேய் பேய்க்காற்று சூறாவளி காற்றுல பூராத்தையும் அடித்து நொறுக்கி ஆற்று எல்லாத்தையும் சுத்தமாக ஒன்றுமெல்லாம் ஆக்கிருச்சு இதை வச்சு தான் நாங்கள் அன்னன்னைக்கு வியாபாரம் பார்த்து கொண்டு விற்று அதை வச்சு தான் சாப்பிட்டுருந்தோம் இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இருக்குது சுத்தமாக ஒன்றுமெல்லாம் ஆக்கிட்டு போயிடுச்சு எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளான வில்பட்டி பள்ளங்கி கோம்பை உள்ளிட்ட மலை கிராமங்களில் அதிகப்படியான பிளம்ஸ் பழங்கள் மட்டுமே விளைவிக்கப்படுகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்தினால் பிளம்ஸ் பழங்கள் விளைச்சல் தாமதமாக தொடங்கி விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மரங்களில் பிளம்ஸ் பழங்கள் விளைச்சலின்றி குறைந்த பழங்கள் மட்டுமே காணப்படுவதாகவும் இதனால் இந்த ஆண்டு விளைச்சல் தொண்ணூறு சதவிகிதம் சரிந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஜனவரியிலிருந்து மார்ச் முடிய கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் வந்து முப்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சனால மரத்தில் இருந்த பூ எல்லாமே அழுகி கீழே கொட்டிருச்சு இதனால வந்து எங்களுக்கு பயங்கரமான பாதிப்பு ஒரு மரத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அளவுக்கு தான் ப்ளம்ஸ் சொல்லிட்டு இருக்கு எடுப்புக்குள்ளேயே வந்து எண்ணூறுவா வரனால இப்போ கிலோ நூற்றி ரூபா விற்றாலும் எங்களுக்கு வந்து அது கூலிக்கு கட்டலை இந்த ப்ளம்ஸுக்கான வருமானமும் வரலை எதனால் இந்த பாதிப்பு காலநிலை மாற்றமான்ட்டு வேளாண் துறை வந்து கொஞ்சம் ஆய்வு செய்யணும்